அலுவல் ரீதியா தான் சென்று வரும்போது பெண் போலீசார சாலையோரங்கள்ல பாதுகாப்பு பணியில அதிக நேரம் ஈடுபடுத்த வேண்டாம்னு கடந்த ஜூன் 2021ல ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தார். அதையடுத்து அப்போதைய டிஜிபி திரிபாதியும் பெண் போலீசார சாலையோர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த வேண்டாம்னு உத்தரவு பிறப்பிச்சார். இது முதலமைச்சருக்கு மட்டுமல்ல மற்ற அமைச்சர்களுக்கும் ஏன் விவிஐபிகளுக்கும் கூட பொருந்தும்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. ஆனா வழக்கம் போல இந்த உத்தரவு நடைமுறைகளை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு வாரிஸ் அமைச்சரோட கான்வாய் பாதுகாப்பு பணிக்காக பெண் எஸ்ஐக்கள் போலீசார்னு 90 பேரை சாலையோர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தினதா சொல்லப்படுது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில இடி விழுந்து உயிரிழந்த மாணவர் வீட்டுக்கு வாரிசு அமைச்சர் ஆறுதல் சொல்ல போறதா சொல்லி அவர் போற பாதையில பெண் போலீசார பாதுகாப்பு பணியில நிறுத்தியிருக்காங்க. ஆனா வாரிசு அமைச்சரோ கடைசியில அந்த புரோகிராமையே கேன்சல் பண்ணிட்டாராம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரமா பெண் போலீசார சாலை பாதுகாப்பு பணியில காக்க வச்சதா சொல்லப்படுது. ஸ்டாலினே தன்னோட பாதுகாப்பு பணிக்கு பெண் போலீசார நிறுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வாரிசு அமைச்சருக்காக நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டாருன்னு சொல்றாங்களா? வருங்கால துணை முதலமைச்சர் தான் முக்கியம்னு அதிகாரிகளே முடிவு எடுத்துட்டாங்களான்னு நான் அங்க சொல்லலைங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.